இப்போ பார்க்கக்கூடியது நம்ம 12th மேட்ச் எக்ஸாம்பிள் 1.32 ஒருங்கமைவு உடையதா என ஆராய்க அண்டு ஃபைண்ட் த சொல்யூஷன் டெஸ்ட் ஃபார் த கன்சிஸ்டன்சி இஃப் பாசிபிள் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் யூஆர் கிவன் 4 ஈக்குவேஷன் இது இந்த தொகுப்பினுடைய அணி வடிவம் மேட்ரிக் ஃபார்ம் வந்து எழுதியிருக்கிறோம் ஏங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் த கோஎஃபிஷியன்ட் கிழுக்களினுடைய கலெக்ஷன் தென் எக்ஸு தென் பி வந்து எழுதியிருக்கோம் இப்போ நம்ம அடுத்தது நம்ம வழக்கமாக எழுத வேண்டியது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இந்த பி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா இதையும் இந்த இடத்துல எழுதிட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு கோடு போடணும் நம்மளுடைய எய்ம் என்ன இது வந்து 0 ஆகணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நான் 0 எதுவோ அதுக்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட் வந்து 0 மாறணும் அப்போ இது 0 மாறணும்னா இது நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இன்ட்டு 2 இங்கே எல்லாமே இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அடுத்தது இங்கே இன்ட்டு 3 இல்லையா ஸோ இன்ட்டு 3 தென் இன்ட்டு 4 ஸோ இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும் ஸோ 2 மைனஸ் 2 இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் 2 தென் மைனஸ் 2 இங்கே என்ன நம்பர் 9 ஸோ 9 டூ சார் 18 ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 18 அதேமாதிரி இங்கே இன்ட்டு 3ங்கிறப்ப மைனஸ் 3 தென் ப்ளஸ் 3 ஆல்ரெடி மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் 3 தென் மைனஸ் 3 தென் ப்ளஸ் 27 தென் 4 ஸோ மைனஸ் 4 ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் 4 தென் இங்கே இன்ட்டு 4 போடுறப்போ மைனஸ் 4 9 4 சார் 36 ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் 36 ஸோ இந்த ஆன்சரில் நம்ம அந்த எழுதிக்கலாம் ஸோ இந்த ஆர் டூ என்ன ஆர் டூ மைனஸ் 2 ஆர் 1 ஆர் 3 மைனஸ் 3 ஆர் 1 ஆர் 4 மைனஸ் 4 ஆர் 1 ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து இங்கே எழுதியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது செகண்ட் ரோவில் வரக்கூடிய நான் ஜீரோ இது செகண்ட் ரோ இதில் நான் ஜீரோ எது இது இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோவை எடுத்துட்டு இதுக்கு கீழே வரக்கூடிய இந்த எலிமெண்ட் என்னென்னு மாறணும் 0 0 மாறணும் இல்லையா அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம் இன்ட்டு 2 இன்ட்டு 2ங்கிறப்ப இங்கே மைனஸ் 2 தென் ப்ளஸ் 2 இன்ட்டு 2ங்கிறப்ப 44 இல்லையா ஸோ மைனஸ் 44 தென் நெக்ஸ்ட் வந்து இது 3 ஸோ இங்கே இன்ட்டு 3 ஸோ மைனஸ் 3 இங்கே ப்ளஸ் 3 தென் மைனஸ் 66 இப்போ இதனுடைய ஆன்சர் எழுதிக்கலாம் ஸோ எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் 2R1 இதை 2R1னால் மல்டிப்ளை பண்ணால் இதை 3R1னால் மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம் நவ் இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டிஷன் என்ன ஃபஸ்ட்டு நான் ஜீரோவுக்கு கீழே வரக்கூடியது 3 0 ஆயிடுச்சு ஸோ ரெண்டாவது நான் ஜீரோ கீழே வரக்கூடியது 0 வந்துருச்சு இங்கே மூணாவது நான் ஜீரோ இங்கே தான் இருக்குது பட்டு இது வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கணுன்னா இது வந்து நம்ம ஏன்னா நம்ம மேட்ரிக்ஸ் ஏவை பார்க்குறோம் இதை மேலே கொண்டு போயிட்டு இதை கீழே எழுதிட்டோம்னா இப்போ நம்ம இப்போ எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் த்ரீயும் ஆர் ஃபோரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் எதுக்காக அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இப்போ தான் சொன்னால் கண்டிஷன் இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ கீழே எல்லாமே வரக்கூடியது 0 செகண்ட் நான் ஜீரோ கீழே எல்லாமே வரக்கூடியது 0 பட் இங்கே இருக்கிற தேர்டு மூன்றாவது வரிசையில் நான் ஜீரோங்கிறப்ப இந்த இடத்துல போயிடுச்சு அதனால் நம்ம கன்வீனியன்ட் என்ன பண்ணிட்டோம் இதை மேலேயும் இதை கீழேயும் கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்ம கண்டிஷன் படி மூணாவது வரிசையில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோவுக்கு கீழே 0 வந்துடுச்சு அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் கிடச்சிருச்சு எக்லான் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு ஸோ தட் யூ கேன் ரைட் ரோ ஆஃப் ஏபி இல்லையா ஸோ ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இதில் பூஜ்ஜியமற்ற வரிசை இதுவும் பூஜ்ஜியமற்ற வரிசை பூஜ்ஜியமற்ற வரிசை பூஜ்ஜியம் ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட 4 இருக்குது இல்லையா தென் ரோ ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குது இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து என்ன வரிசை 0 வரிசை இது வந்து 0 ரோ இல்லையா 0 ரோங்கிறப்போ அதை நம்ம விட்டுடலாம் இதை விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த 3 வச்சுன்னா இங்கே எவ்வளோ வருது இது 3 இருக்கும் அப்போ ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பி இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்ததுன்னா இங்கே நம்ம த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் இந்த மாதிரி நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்ததுனாவே த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டன்ட் அண்டு ஹேஸ் நோ சொல்யூஷன் இதுதான் நமக்குரிய கண்டிஷன் ஒருங்கமைவு அற்றது ஒருங்கமைவு அற்றது மற்றும்
தீர்வு இல்லை. இது வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷனில் வரக்கூடியது. நான் இதில் ஒரு பாயிண்ட் எழுத மறந்துட்டேன். இப்போ இந்த இதில் நம்ம பேக்வேர்டாக ஈக்குவேஷன் போக முடியாது. ஆக்சுவலாக இதோடவே நமக்கு ஃபார்முலா படி இதோட முடிஞ்சது. புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கு, அந்த இதுலேருந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்கே ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் 11 வருது இல்லையா, பட் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் 11 அந்த மாதிரி ஒரு இது கிடையாது நமக்கு. ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதுகிறோம், இது வந்து பொருத்த முடியாது. பட் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் 11ங்கிறது பொருத்தமற்றது, முரண்பாடானது, எனவே தீர்வுகள் இல்லை.